முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி 71. தலைப்பு பீஷ்மரை நோக்கி விரைந்த அர்ஜுனன். அர்ஜுனா ரஷ்ட் அகெயின்ஸ்ட் பீஷ்மா. பீஷ்ம பருவா செக்ஷன் 71 மகாபாரதாயின் தமிழ். இது பீஷ்மவத பருவம் 29. இந்த பதிவின் சுருக்கம்: பீஷ்மரை எதிர்த்த அர்ஜுனன், அர்ஜுனனை கண்ட கௌரவப்படை அஞ்சியது, சகுனியை சூழ்ந்து நின்ற கலிங்கனும் ஜெயத்ரதனும் ஒருவரோடு ஒருவர் மோதிய வீரர்களின் பெயர்கள், கள நிலவர வர்ணிப்பு, போர்க்களத்தில் குதிரைகள் மற்றும் யானைகளுக்கு நேர்ந்த கதி. இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 71 பீஷ்மரை நோக்கி விரைந்த அர்ஜுனன். இப்பதிவிற்குள் நுழைவோம். சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான், பீஷ்மருடன் போரில் ஈடுபடும் தனது சகோதரர்களையும் மற்றும் பிற மன்னர்களையும் கண்ட தனஞ்சயன் அர்ஜுனன் தன் ஆயுதங்களை உயர்த்தியபடி கங்கையின் மைந்தர் பீஷ்மரை எதிர்த்து விரைந்தான். பாஞ்சஜன்யத்தின், அதாவது பாஞ்சஜன்ய சங்கின் முழக்கத்தையும் காண்டீவ வில்லின் நாணொலியையும் கேட்டும், குந்தையின் மகன் அர்ஜுனனுடைய குடிமரத்தை கண்டும் எங்கள் இதயங்களில் பெரும் அச்சம் புகுந்தது. ஓ மன்னா, திருதராஷ்டிரரே, நாங்கள் கண்ட காண்டீவதாரி அர்ஜுனனின் கொடிமரம் சிங்கவால் பொறியை தாங்கி வானத்தில் சுடர்விடும் மலையை போல தெரிந்தது. அழகும் தெய்வீக கைவண்ணமும் பல்வேறு நிறங்களும் கொண்ட அது மரங்களால் தடை செய்யப்படாதவாறு உதித்தெழுந்த எரிக்கோளைப் போல தெரிந்தது. அந்த போரில் கைப்பிடியின் பின்புறம் பசும் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டதும் ஆகாயத்தின் மேகத்திரள்களுக்கு மத்தியில் மின்னலின் கீற்றை போல அழகாக தெரிந்ததுமான காண்டீவத்தை போர் வீரர்கள் கண்டனர். உமது படையின் போராளிகளை கொல்லும் போது அர்ஜுனன் செய்த முழக்கங்கள் இந்திரனின் முழக்கங்களுக்கு நிகரானவையாக இருந்தன. அர்ஜுனனின் உள்ளங்கைகளின் தட்டல்களும் அச்சத்தை ஊட்டும் வகையில் பேரொளியாக இருந்தன. பொங்கியிடும் புயலால் உதவப்பட்ட மின்னல் பொதிந்த மேகத்திரளின் முழக்கத்தை போல தனது கனைமழையை இடைவிடாது பொழிந்த அர்ஜுனன் திசை காட்டியின் 10 புள்ளிகளையும் 10 திசைகளையும் மறைத்தான். பயங்கர ஆயுதங்களை கொண்ட தனஞ்சயன் அர்ஜுனன் பிறகு கங்கையின் மைந்தர் பீஷ்மரை நோக்கி வேகமாக விரைந்தான். அவனது ஆயுதங்களின் விளைவால் 4 புலன்களையும் இழந்த எங்களால் கிழக்கையும் மேற்கையும் வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை. பிறகு, ஓ பாரத குலத்தின் காளகி திருதராஷ்டிரரே, விலங்குகள் சோர்வடைந்து குதிரைகள் கொல்லப்பட்டு இதயங்களும் சோர்வடைந்த உமது போர் வீரர்கள் முழுமையாக குழம்பி போய் ஒருவரோடு ஒருவர் நெருங்கி உமது மகன்கள் அனைவருடன் பீஷ்மரின் பாதுகாப்பை நாடினர். அந்த போரில் சந்தனவின் மகனான பீஷ்மரே அவர்களை பாதுகாப்பவரானார். அச்சத்தால் வீடிக்கப்பட்ட தேர் வீரர்கள் தங்கள் தேர்களில் இருந்து கீழே குதித்தும், குதிரைப்படை வீரர்கள் தங்கள் குதிரைகளின் முதுகிலிருந்து கீழே குதித்தும், காலாட்படை வீரர்கள் தாங்கள் நின்ற இடத்திலேயும் என அனைவரும் பூமியில் விழ ஆரம்பித்தனர். இடியின் முழக்கத்தை ஒத்திருந்த காண்டீவத்தின் நாணொலியை கேட்ட உமது வீரர்கள் அனைவரும் அச்சத்தால் பீடிக்கப்பட்டு உருகிப்போவது போல தெரிந்தது. அப்போது காம்போஜ இனத்தின் வேகமான பெரும் குதிரைகளை கொண்டவனும் பெரும் கோபமான படையுடன் கூடிய பல்லாயிரக்கணக்கான கோபர்களால் சூழப்பட்டவனும் மத்திரர்கள், சவ்வீரர்கள், காந்தாரர்கள், திரிகாஸ்தர்கள், முக்கியத்துவம் வாய்ந்த கலிங்கர்கள் அனைவராலும் ஆதரிக்கப்பட்டவனுமான கலிங்கர்களின் மன்னன் சிறுதாயுதனும், மன்னர்கள் அனைவருடன் கூடியவனும் துச்சாசனனை தலைமையாக கொண்ட பல்வேறு இனங்களின் பெரிய படையாலும் முக்கியமான குதிரை வீரர்கள் 14,000 பேரால் ஆதரிக்கப்பட்டவனுமான மன்னன் ஜெயத்ரதனும் உமது மகன் துரியோதனால் தூண்டப்பட்டு சகுனியை ஆதரிப்பதற்காக அந்த சுபலனின் மகன் சகுனியை சூழ்ந்து கொண்டார். பிறகு அந்த போரில் தனித்தனி தேர்களிலும் விலங்குகளிலும் போரிட்டவர்களான பாண்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உமது துருப்புகளை படுகொலை செய்ய தொடங்கினர்.
தேர் வீரர்கள், குதிரை வீரர்கள், காலாட்படை வீரர்கள் ஆகியோரால் மேகத்திரள் போல எழுப்பப்பட்ட புழுதி அந்த போர்க்களத்தை மிக பயங்கரமானதாக்கியது. யானைகள், குதிரைகள், தேர்கள் ஆகியவற்றுடன் கூடியதும் வேல்கள், நாராசங்கள், பல்லங்கள் ஆகியவற்றை தரித்தவர்களை கொண்டதுமான ஒரு பெரும் படையுடன் கூடிய பீஷ்மர் கிரீடம் தரித்தவனான அந்த அர்ஜுனனுடன் போரிட்டார். அவந்தியின் மன்னன் காசியின் ஆட்சியாளனுடனும் சிந்துக்களின் ஆட்சியாளன் ஜெயத்ரதன் பீமசேனனுடனும் போரிட்டனர். தன் மகன்கள் மற்றும் ஆலோசகர்கள் கூடிய மன்னன் யுதிஷ்டன் மத்ரத்தின் புகழ்மிக்க தலைவன் சல்லியனுடன் போரிட்டான். விகர்ணன் சகாதேவனுடனும் சித்திரசேனன் சிகண்டியுடனும் போரிட்டனர். மத்ரையர்கள் துரியோதனனுடனும் சகுனியுடனும் போரிட்டனர். துருபதன், சேகிதாளன் மற்றும் வலிமை மிக்க தேர் வீரனான சாக்கியகி ஆகியோர் தன் மகன் அஸ்வத்தாமன் துணையுடன் இருந்த உயர் ஆன்ம துரோணருடன் போரிட்டனர். கிருபர், கிருதவர்மன் ஆகிய இருவரும் திருஷ்டத்யும்னனை எதிர்த்து விரைந்தார்கள். போர்க்களம் முழுவதும் இப்படியே குதிரைகள், யானைகள், தேர்கள் ஆகியவற்றின் படைகள் விரைந்து ஒன்றோடொன்று போரிட்டுக் கொண்டன. வானத்தில் மேகங்கள் ஏதும் இல்லை எனினும் மின்னலின் கீற்றுகள் தெரிந்தன. திசை காட்டியின் அனைத்து புள்ளிகளும் புழுதியால் மூடப்பட்டன. மேலும் இடியொலியுடன் கூடி விழும் கடுமையான விண்கற்களும் காணப்பட்டன. கடுங்காற்று வீசியது. மேலிருந்து புழுதி மழை பொழிந்தது. துருப்புகளால் எழுப்பப்பட்ட புழுதியால் மூடப்பட்ட சூரியன் ஆகாயத்திலிருந்து மறைந்தான். புழுதியால் மறைக்கப்பட்டவர்களும் ஆயுதங்களுடன் போரிட்டவர்களுமான போர் வீரர்கள் அனைவரும் தங்கள் புலன்களை இழந்தனர். மதிமயக்கமடைந்தனர். கவசங்கள் அனைத்தையும் ஊடுருவிச் செல்பவையும் வீரர்களின் கரங்களில் இருந்து வீசப்பட்டவையுமான ஆயுதங்கள் உண்டாக்கிய ஒலி அங்கே மிகப்பெரிய ஆரவாரத்தை ஏற்படுத்தியது. மேலும், ஓ பாரதகுலத்தின் காளையே, திருதராஷ்டிரரே, நட்சத்திரங்களை போன்ற பிரகாசமிக்கவையும் சிறந்த கரங்களில் இருந்து வீசப்பட்டவையுமான ஆயுதங்கள் வானத்திற்கு ஒளியூட்டின. ஓ பாரதகுலத்தின் காளையே, திருதராஷ்டிரரே, தங்கத்தால் புடைக்கப்பட்ட காளை தோள்களினால் ஆனவையும் பல்வேறு நிறங்களிலால் ஆனவையும் கேடயங்கள் களமெங்கும் சிதறி கிடந்தன. சூரிய பிரகாசம் கொண்ட வாள்கள், பட்டாகத்திகள் ஆகியவற்றால் வெண்டுண்ட தலைகளும் அங்கங்களும் எல்லா புறங்களிலும் விழுந்து கிடந்தன. சக்கரங்கள், அச்சுக்கட்டைகள், நீடங்கள் ஆகியவை உடிக்கப்பட்டும் நெடிய குடிமரங்கள் வீழ்த்தப்பட்டும் குதிரைகள் கொல்லப்பட்டும் பெரிய தேர் வீரர்கள் தரையில் வீழ்ந்தனர். பல தேர் வீரர்கள் கொல்லப்பட்டவுடன் ஆயுதங்களால் சிதைக்கப்பட்ட அவர்களது குதிரைகள் தாங்கள் பூட்டப்பட்ட தேர்களை இழுத்து கொண்டே ஓடி தரையில் விழுந்தன. களத்தின் பல இடங்களில் கணைகளால் இடிக்கப்பட்ட அற்புத குதிரைகள் தங்கள் அங்கங்கள் சிதைக்கப்பட்டு வார்களுடன் சேர்த்து தங்கள் நுகத்துடிகளை தங்களுக்கு பின்னே இழுத்தோடின. ஓ மன்னா, திருதராஷ்டிரரே, தேரோட்டிகள் மற்றும் குதிரைகளுடன் கூடிய பல தேர் வீரர்கள் பெரும் பலம் பொருந்திய தனி யானைகளால் நசுக்கப்பட்டிருப்பதும் அங்கே காணப்பட்டது. அந்த போரில் பெரும் படைகளுக்கு மத்தியில் இருந்த பல யானைகள் தங்களை ஒத்த யானைகளின் மதநீரின் மனத்தை நுகர்ந்தபடி மீண்டும் மீண்டும் காற்றை விட்டு விட்டு நுகரத் தொடங்கின. பல்லங்களால், அதாவது அகன்ற தலை கொண்ட கணைகளால் உயிர் பறிக்கப்பட்டு தங்கள் முதுகில் மரக்கூடுகள் மற்றும் பாகன்களோடு கீழே விழுந்து கொல்லப்பட்ட யானைகள் களம் முழுவதும் பரவி கிடந்தன. பெரும் படைகளுக்கு மத்தியில் இருந்த பல யானைகள் பாகன்களால் ஏவப்பட்டவையும் முதுகில் கொடிமரங்கள், போர் வீரர்கள் ஆகியவற்றை கொண்டவையுமான தங்களை ஒத்த பெரும் யானைகளால் நசுக்கப்பட்டு களத்தில் கீழே விழுந்தன. பெரும் யானைகள், ஐராவதம் என்று அழைக்கப்படும் யானைகளின் இளவரசனின் துதிக்கைகளை ஒத்த தங்கள் துதிக்கைகளால் பல தேர்களின் ஏக்கால்களை முறிப்பது அங்கே காணப்பட்டது.
அம்மோதலில் ஜாலர்களான பல தேர் வீரர்கள் யானைகளால் தங்கள் தேர்கள் சிதறடிக்கப்பட்டு தங்கள் தலைமயிரில் பிடித்து இழுக்கப்பட்டு மரத்தின் கிளைகள் போல முறித்து வடிவமற்ற திரள்களாக பொடிகளாக நசுக்கப்பட்டார்கள். இன்னும் பிற பெரும் யானைகளோ பிற தேர்களோடு பிணைக்கப்பட்ட தேர்களை இழுத்து போட்டு உறக்க கிளறிக்கொண்டே அனைத்து புறங்களிலும் ஓடின. அப்படி அந்த தேர்களை இழுத்து சென்ற யானைகள் தடாகங்களில் வளரும் தாமரை தண்டுகளை இழுக்கும் தங்கள் வகையைச் சேர்ந்த பிற யானைகளைப் போலவே தெரிந்தன. இப்படியே குதிரைப்படை வீரர்களும் காலாட்படை வீரர்களும் பெரும் தேர் வீரர்களும் கொடிமரங்களும் அந்த போர்க்களமெங்கும் பரவி கிடந்தன என்றான் சஞ்சயன். இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி 71 பீஷ்மரை நோக்கி விரைந்த அர்ஜுனன் இப்பதிவு நிறைவுற்றது.